நாட்டில் உள்ள பதிவு செய்யப்பட்ட தனியார் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் நிபந்தனைகளுடன் திறந்திருக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது பஞ்சாயத்து மாநகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் செயல்படும் தனியார் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் செயல்பட இதன் மூலம் அனுமதி வழங்கப்படுகிறது குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களில் செயல்படும் கடைகள் சந்தை வணிக வளாகங்கள் ஆகியவை இதில் அடங்கும் ஆனால் தனிப்பட்ட மற்றும் பன்முகத்தர அடையாளம் கொண்ட வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதி இல்லை இந்த கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் இருப்பினும் பணியாளர்கள் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பஞ்சாயத்து மாநகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் எல்லைகளுக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களில் உள்ள கடைகளும் தனியாக செயல்படும் கடைகளும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் சந்தை வணிக வளாகங்களில் செயல்படும் கடைகள் மற்றும் தனிப்பட்ட மற்றும் பன்முக தர அடையாளம் கொண்ட வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதியில்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட அனுமதிக்கப்படும் கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் ஐம்பது சதவீத பணியாளர்கள் மட்டுமே பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்றும் பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்